ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, மொத்தம் எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அண்ட் அதுக்கான பேசிக் டெஃபினிஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா நவுன்ஸ், வேர்ப்ஸ், ப்ரொனவுன்ஸ், அட்வெர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரப்போசிஷன், கன்ஜக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப பேசிக்கான டாபிக் இது. இப்போ போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஒவ்வொன்றுத்துக்கான பேசிக் டெஃபினிஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். இப்போ நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம், வேர்ப் அப்படின்னா வினைச்சொல்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன? நவுன் அப்படின்னா நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாட்டில், ஃப்ளாரு, கேட்டு, ஃபோனு, பாக்ஸு, பர்கர், இது எல்லாமே ஒன்று ஆப்ஜெக்டோட பேராக இருக்குது, இல்லை வந்து ஒரு ஃபுட் ஐட்டமோட பேராக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஊர் பேராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே வந்து நவுனுக்கு கீழே தான் வரும். வேர்ப் அப்படின்னா வினைச்சொல், ஒரு செயலை குறிக்கிறது. இட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிசன், ட்ரா, ஃப்ளை, ஸ்மைல், ட்ரைவ், ஏதாவது ஒரு செயலை குறிக்கிறது தான் வேர்ப். இட் டிஸ்கிரைப்ஸ் வாட் த நவுன் டஸ். நவுன் என்ன பண்ணுது? இப்போ சீதா இஸ் பிளேயிங், சீதா அப்படின்றது நவுன், அவள் என்ன பண்ணுறா? ப்ளே பண்ணுறா. ராமு இஸ் லிசனிங் டு த கிளாஸ், ராமு அப்படின்றது நவுன், அவன் என்ன பண்ணுறான்? கிளாஸை லிசன் பண்ணுறான். ஸோ லிசன் அப்படின்றது வேர்ப், ப்ளே அப்படின்றது வேர்ப். ஒரு பெயரை குறிக்கிறது பெயர்ச்சொல், அதாவது நவுன். ஒரு செயலை குறிக்கிறது வினைச்சொல், அதாவது வேர்ப். நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாட், பிரைட், ஹாப்பி, க்ரீன், பியூட்டிஃபுல், அதாவது ஒரு ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குது. இப்போ வந்து சீதா இஸ் வெரி கிளவர், சீதா அப்படின்ற பொண்ணு எப்படி இருக்கா? சீதா அப்படின்றது இதில் நவுன், அவள் எப்படி இருக்கா? கிளவராக இருக்கா? ஸோ அது வந்து அட்ஜெக்டிவ். பொதுவாக ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ், வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வெர்ப். இப்போ வந்து த கேர்ள் இஸ் வெரி க்யூட், கேர்ள் அப்படின்றது நவுன், அந்த கேர்ள் எப்படி இருக்கா? ரொம்ப க்யூட்டாக இருக்கா? ஸோ கேர்ளை வந்து விவரித்து சொல்கிறோம். ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ். த பாய் இஸ் வெரி டால், அந்த பையன் எப்படி இருக்கான்? த பாய் அப்படின்றது நவுன், அந்த பையன் எப்படி இருக்கான்? டாலாக இருக்கானா, ஷார்ட்டாக இருக்கானா? ஸோ அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, அந்த பையனோட சைஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது, அவனோட ஹைட்டு டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ வந்து இது அட்ஜெக்டிவ், டால் அப்படின்றது அட்ஜெக்டிவ். திஸ் பாய் ராஜு இஸ் வெரி தின்ன, ராஜு எப்படி இருக்கான் அப்படின்னா தின்னாக இருக்கான். ராஜு அப்படின்றது நவுன், அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது, ராஜு வந்து எப்படி இருக்கான், அவனோட உடல் அமைப்பு எப்படி இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்கான். ஸோ இட் இஸ் அட்ஜெக்டிவ், தின் அப்படின்றது அட்ஜெக்டிவ். எல்டர்லி, த விமன் இஸ் அன் எல்டர்லி விமன், அந்த விமனை வந்து அந்த வயசான லேடியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, அவங்க யங்காக இருக்காங்களா இல்லை ஓல்டாக இருக்காங்களா, எல்டர்லியாக இருக்காங்களான். ஸோ இந்த க்யூட், டால், தின், எல்டர்லி, இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ். நவுன் அப்படின்னா இட் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். வேர்ப் அப்படின்னா வந்து லிசன், ட்ரா, செயல் எல்லாமே வேர்ப்க்கு கீழே வரும், வினைச்சொல், ஆக்ஷன் வேர்டு. அடுத்தது அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஒரு நவுனை, ஒரு சென்டென்ஸில் நவுன் எதுன்னு பார்க்கணும், அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ராஜு இஸ் வெரி ஹாப்பி அப்படின்னா ராஜுவை பற்றி இது டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இட் இஸ் அட்ஜெக்டிவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மீதி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேலன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே.